இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜேந்திரன்ங்கிறது ஏன் பேர மாத்துறாரு? ராஜ ராஜன்ங்கிறது ஏன் பேர மாத்துறாரு? அட பைத்தியக்கார பேர், அது சமஸ்கிருத சொல். அரசன் கரசன் பேரரசன் மாமன்னன் அப்படிதான் தூய தமிழ்ல. அதே மாத்திர இதே மாத்திர அவர் ஏன் கருப்பா இருக்காரு? கருப்பா இருக்கிறதுல அவ்வளவு இழிவா இருக்கு அவனுக்கு. கருப்புனா அவ்வளவு காலமா போச்சா? எப்படி இருக்கு? எவ்வளவு நக்கல்? உன் மயிர் கருப்பா தான் இருக்கு, வளைச்சு விட்டுருவியா? சேட்ட உட்கார்ந்த இடத்துல அப்படியே பேசிட்டு படுத்துக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட நின்று தினம் பேசுற எங்களுக்கு எப்படி திமிர் இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத பேசுறது. தன்னை அடையாளப்படுத்தி பேசியா? நாங்கெல்லாம் பெரிய அறிஞர்கள். போங்கடாங்கிட்டு ராஜேந்திர சோழன் இருக்கான, அரசேந்திர சோழன் நம்ம பாட்டேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜேந்திரன்ங்கிறது ஏன் பேர மாத்துறாரு? ராஜ ராஜன்ங்கிறது ஏன் பேர மாத்துறாரு? அட பைத்தியக்கார பேர், அது சமஸ்கிருத சொல். அரசன் கரசன் பேரரசன் மாமன்னன் அப்படிதான் தூய தமிழ்ல. கலந்துருச்சு என் தாய்மொழியோட சமஸ்கிருதம், என் பாட்டை ஏற்றுக்கிட்டான். அரசேந்திரன் ராஜா என்பது தமிழ் சொல் அல்ல சமஸ்கிருதம், அரசன் என்பதுதான் தமிழ் சொல். ராஜாங்கம் இல்ல, அரசாங்கம் தான் மாறுது மாத்திரம். ஜில்லா இல்ல, மாவட்டம் மாத்திரம். பிரச்சாரம் இல்ல, பரப்புரை. காரியதரிசி இல்லை, செயலாளர் மாத்திரம் மாறுது. அப்படி என் பாட்ட அரசேந்திரன் ராஜராஜன் கிடையாது, அரசனுக்கு அரசன் பேரரசன் பெருமா மன்னன் மாத்திரம். ராஜேந்திர சோழன் கிடையாது, அரசேந்திர சோழன் மாத்திரம். அப்படி சமஸ்கிருத சொல்லை மாற்றுவது வரலாற்று பிழை என்றால், கோயில்ல பல நூறு ஆண்டுகளா சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றானே அப்படியே விட்டுறவா? இல்லை என் தாய்மொழியில் வழிபடு என்று போராடவா? பதில் சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். எங்கள் பிள்ளைகள்லாம் சமஸ்கிருத பேரை தாங்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ரமேஷ் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருக்கான் நம்ம கட்சியில், செவ்வேல் வானவரம்பன் பேர் மாத்தி வைக்கிறேன். எல்லாருக்கும் மாத்தி வைக்கிறோம், பேரை மாத்திரம் இல்ல. பிழை என்று தெரிந்த பிறகு திருத்திக் கொள்ளாத எவ்வளவு பெரிய பிழை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். தேவாலயங்கள்ல முதல்ல லத்தீன் ஸ்பானிஷ் இந்த மொழியில தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் வரல, அப்ப போய் அங்க சொல்றாங்க ரோம்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அவனவன் தாய்மொழியில் வழிபடலாம் என்ற முடிவுக்கு வாங்கன்னு வந்தான். அப்புறமா போச்சு. வந்தவன் என்னவனா? பரலோகத்திற்கு எங்க பிதாவேண்ணா, பிதா சுதன் பரிசுத்தாவின். இப்ப இந்த தலைமுறையில், நம் தலைமுறையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் அருள் குருமார்கள் அருள் தந்தைகளா போனா, அங்க போய் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையன் தான். பிதாசுதன் பரிசுத்தாவி கிடையாது, தந்தை மகன் தூயாவியின் பெயராலேன்ட்டான். முடிஞ்சு போச்சு மாற்றம். அதே மாத்திர இதே மாத்திர அவர் ஏன் கருப்பா இருக்காரு? கருப்பா இருக்கிறதுல அவ்வளவு இழிவா இருக்கா அவனுக்கு? கருப்புனா அவ்வளவு காலமா போச்சா? எப்படி இருக்கு? எவ்வளவு நக்கல்? உன் மயிர் கருப்பா தான் இருக்கு, வளைச்சு விட்டுருவியா? சேட்ட உட்கார்ந்த இடத்துல அப்படியே பேசிட்டு படுத்துக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட நின்று தினம் பேசுற எங்களுக்கு எப்படி திமிர் இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத பேசுறது. தன்னை அடையாளப்படுத்தி பேசியா? நாங்கெல்லாம் பெரிய அறிஞர்கள். போங்கடாங்கிட்டு என்ன இல்லை, ஆற்றின் குறுக்கே அணையே கட்டக்கூடாதுங்கிறான். நம்ம பாட்டம் கரிகால் பெருவள சோழன் கட்டியது அணை இல்லை, தடுப்பணை. தடுப்பணை வேற, அணை வேற. அங்கேயே மொத்த நீரையும் தடுத்து நிறுத்தி விடுகிற ஒரு கொடுந்துயரம். தடுக்க கூடாது, இயற்கைக்கு மாறானது. அணையே கட்டக்கூடாது, நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து ஆத்தின் குறுக்கே பெரிய கான்கிரீட் மதில் சுவரை எழுப்பி அது மேல மின்கோபுரத்தை ஏத்துனீங்கன்னா கண்ணீர் வருது. பாதி யாரை மூடிட்டான், இந்த பக்கம் ஒரு கோபுரத்தை வச்சானு வச்சுக்கிருங்க, மீதி யாரை மூடிடுவான். முடிஞ்சு. அதனாலதான் இது இந்த கோபுரத்தை அமைக்க கூடாது என்று நாம் சொல்றோம். என் தம்பியை சொல்றாங்க, அண்ணன் நம்ம பேசிட்டு போனா ராவோட ராவா எல்லா கட்டுமானத்துக்கான பொருள்கள் எல்லாம் வந்து இறக்குறாங்கன்னு, நீ அதே ராவா ராவா எடுத்துக்கொண்டு இரும்பு கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி
தின்று அவன் அடிச்சா நீ அடி வழக்கு தானே போ சொத்தமிட்டையும் வித்துட்டு செலவு பண்ணுவான் என்ன ஆனாலும் பார்ப்போம் அநீதியும் அக்கிரமும் அதிகரிக்கிற போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள் ஒரு நாள் நம் மக்கள் நம் பின்னாடி தேடி திரள்கிற காலம் விரைவில் வரும் நீங்கள் அறியாத ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தார்களே என் உறவுகளே ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளம் வருகிற போது நாம் எப்படி எவ்வளவு துயருற்றோம் எவ்வளவு பேரிடருக்கு ஆளானோம் என்பதை எவ்வளவு கத்தி கதறி எவ்வளவு கண்ணீர் வடித்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் கொற்றளை ஆற்றின் வழியே எண்ணூர் முகத்துவார் வழியே கொற்றளை ஆற்றின் களிமுத்தின் வழியே இந்த மழை நீர்கள் எல்லாம் வெள்ள நீரெல்லாம் வழிந்து ஓடிப்போய் அப்படி கடல்ல சேர்ற இடம் எல்லாம் ஆனால் 6111 ஏக்கர் நீங்க வந்து காட்டுப்பள்ளியில துறைமுகத்தை கட்டிக்கலாம் விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அதையும் செஞ்ச பெருந்தகைகள் வந்து திராவிட திருவாடல்கள் தான் திராவிட மாடல்கள் தான் எல்என்டிக்கு கொடுக்குறாங்க தனியாக இருக்கு அதான் அதிலிருந்து அதானி வாங்கிடுறாரு புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது ஆனால் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் ஏற்றி கையெழுத்திட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அந்த விரிவாக்கம் எவ்வளவு 6111 ஏக்கர் அறிவில் சிறந்த எனது தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் உற்று நோக்கணும் ஏற்கனவே அரசு துறைமுகமாக இருக்கிற நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார் நம்முடைய தாத்தா காமராஜர் பேரில் இருக்கிற இந்த பொதுத்துறை இந்த துறைமுகங்கள் 60 விழுக்காடு தான் அதில் வேலை நடக்குது ஏற்றுமதி இறக்குமதி இன்னும் 40 விழுக்காட்டிற்கு வேலை இல்லை 100 விழுக்காடை நிறைவு செய்ய முடியலை அந்த துறைமுகத்தில் இந்த நிலையில் இருக்கும்போது புதிதாக காட்டுப்பள்ளியில் ஒரு துறைமுகம் 6111 ஏக்கர் எதற்காக இது அரசு துறைமுகம் அது தனியார் துறைமுகம் 6111 ஏக்கரின் பல ஆயிரம் கோடியை கொட்டி முதலீடு செய்து துறைமுகத்தை கட்டுகிற அவர் அரசு துறைமுகம் இருக்கிற வரை அவருக்கு என்ன லாபம் வரும் வராது அப்ப அரசு துறைமுகத்தை மூடினால்தான் அவருக்கு லாபம் வரும் அது தொடங்கும் போது இது மூடப்படும் அல்லது கண்டுகொள்ளாமல் நிர்வாகம் செய்யாமல் அது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஒரு துறைமுகமாக இல்லாமல் ஒளியும் ஒரு கேள்வி எழுகிறது இவ்வளவு பெரிய துறைமுகமா தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளியில் சரி எதற்காக ஏற்றுமதி இறக்குமதி செய்ய எதை ஏற்றுமதி செய்வீர்கள் எதை இறக்குமதி செய்வீர்கள் இந்த கேள்வி அடுத்து நாங்களே சொல்றோம் என் நிலத்தின் வளத்தை சுரண்டி அந்நிய முதலாளிகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள் வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வீர்கள் இதை தவிர வேற என்ன செய்வீர்கள் இதான் இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கு அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்ட வந்த பெருந்தகை ஐயா மோடி அவர்களுடைய எஜமான் அதானி அவர்கள் கொற்றளை ஆற்று நீர் போய் எங்க அந்த களிமுகந்த களிமுகம் போய் அப்படி அப்படி ஆற்றில் நான் கடல்ல கலக்குமோ அங்க இவ்வளவு பெரிய சுவரை கட்டி நீத்திட்டாரு என்ன போய் பாருங்க இங்கதான் குடியிருக்கிறீங்க போய் பாருங்க அந்த சுவரை இடிக்கிறதுக்காவது நம்ம சீக்கிரம் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதால மனதில் வச்சுக்கொண்டு வேலை செய்யுது ஒண்ணும் செய்ய முடியாது ஓடி முகத்துவார் வழியே களிமுகத்தின் வழியே தண்ணீர் கடலுக்குள் கடக்கிற வாய்ப்பு இருக்கும் போது நாம் வெள்ளத்தில் மிதந்தோம் நீர் வடியல ஒரு மாதத்திற்கு மேலானது நீர் வடிய இப்படி தடுத்து வச்சுட்டு அப்படி போவோம் இப்ப இந்த படத்தை நம்ம போட்டிருக்கோம் கொற்றளையார் தொடக்கத்தில் மீன் செத்து விழுது கருப்பு நிறத்துல அழுக்கு படிந்த அந்த நீரின் நிறம் மாறி இருக்குது மீன் செத்து விழுகுது சுற்றி இருக்கிற ஆலைகளின் எண்ணெய் கழிவு இங்க இருக்கிற எல்லா கழிவு நீரையும் அங்க கொட்டினதுனால வந்த விளைவு மீன் என்பது மீன் அல்ல மானுட உணவு தேவையில் 30 விழுக்காட்டு உணவை நிறை செய்வது மீன் என்பதை என் அன்பு மக்கள் மறந்துவிடக்கூடாது
நம்ம தான் மீன் திங்கிறது இல்லையே, அதனால நமக்கு என்னன்னு இப்ப சோறு திங்கிறீல்ல, சோறு திங்கிறீல்ல, அத என்ன நெல்லை நீயே விளைவிக்கிற, நான் தான் விளைவிக்கிறேன், நான் என் வேறு வேலை விளைந்த நெல்லைத்தான் திங்கிற. வியாக்ஞானம் பேசிக்கொண்டிருக்கூடாது. இப்படி பேசுறவெல்லாம் பட்டியல் எடுத்து ஒரு அரிசி கூட அவன் வீட்டுக்கு போகாம தடுத்துறான்னு தடுத்து விட்டுருங்க, ஒரு நாள் பார்த்துக்க நீ ஒழுங்கா பேசிட்டு தெரியணும். அது அது எதுக்கு? அதில் வெள்ளப்பூண்டு விலை ஏறினா, வெங்காயம் விலை ஏறினாண்ணா, மீன் எப்படி போனான்னா, கறி விலை ஏறினாண்ணா, கோழி விலை ஏறினாண்ணா, அதல்ல. அப்படி பார்க்கவே கூடாது. வால்டேர் சொல்றார்ல, உங்கள் கருத்தில் நான் முரண்படுகிறேன், உங்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை, எதிர்க்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்ல வருகிற கருத்தை சுதந்திரமாக தடையின்றி சொல்வதற்கான உரிமையை என் உயிரை கொடுத்தேனும் நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்றான். அந்த கருத்து சுதந்திரம் தான் இங்க தேவைப்படுது. எனக்கு உணவு நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஆனால் அவன் சாப்பிடுவான். அவன் உணவின் தேவை, அவன் உரிமை, அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு இல்ல, அதனால நான் வரல, அப்படி இல்ல. பெரியார்ட்ட போய் நீங்க வந்து உங்களுக்கு தான் சாமி இல்ல, கடவுள் இல்ல, கோயிலுக்கு போக மாட்டீங்க, அப்புறம் இவெல்லாம் போய் கோயில்ல சாமி கும்பிடணுங்கிறத நீங்க ஏன் போராடுறீங்க? அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் இல்லை, சாமி இல்லை என்கிறது என் உரிமை. கோயிலுக்குள்ள போய் வழிபடணும் என்பது அவன் உரிமை. இது என் உணர்வு. கடவுள் இல்லை, சாமி இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. ஆனால் கோயிலுக்குள் போய் வழிபட வேண்டும் என்பது அவன் உரிமை. அவன் உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதான் நம்ம செய்யணும். நான் சாமி கும்பிடலுங்கிறதுக்காக வழிபாட்டுத்தலத்தை இடிக்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? அது எப்படி? அது மாதிரி தான் இது. நான் போய் கொட்டலை ஆட்டில் மீன் பிடிக்கல, அவன் பிடிச்ச அண்ணன் பிடிக்கல, என்ன அப்படி படுத்துக்கிற முடியுமா? என்ன, நான் பிடிக்கல என் அண்ணன் பிடிக்கிறான், நான் பிடிக்கல என் தம்பி பிடிக்கிறான், நான் பிடிக்கல எங்கள் அப்பா பெரியப்பா பிடிக்கிறாங்க, அவ்வளோதானே?